வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர் தென்னரசு வந்து இன்னைக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. இன்னைக்கு அதை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் வேட்பு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த வழக்கோட தீர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலை டெல்லியிலேருந்து வந்துட்டார். வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காரு, ஓபிஎஸ்எம் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பாஜக வேட்பாளரை அறிவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டே இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து முன் வச்ச காலில் பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து ஜெயக்குமாரோட அது சொந்த கருத்து அப்படின்னு சொன்னோன்னே ஜெயக்குமாருக்கு வந்து ஒரு மூட் அவுட். என்னடா அது, நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம சொந்த கருத்துன்றாங்க, சிக்கலில் கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வைகை செல்வன், அவர் நேற்று பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜூலை 11ஆம் தேதி கூட்டின பொதுக்குழு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்குழுவே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எதுவுமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இன்னமும் வந்து ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து யார் ரெட்டைலை கேட்குறாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி, அதுவும் இல்லாமல் ரெட்டைலைக்கு யார் யார் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற அவங்க பயிலால் கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் நாங்கள் வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து தேர்தல் அலுவலகத்துக்கு தான் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதை தான் அவரும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெட்டையில சின்னம் யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை டெல்லியிலேருந்து வந்தோன்னே கிரீன்வே சாலையில் இருக்க எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தார். அதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்தினார். பாஜகவே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் போனார். போயிட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறத தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையில் வந்து அவர் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் இந்த கட்சியெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியெல்லாம் அவர் கூட எடப்பாடி கூட கூட்டணியில் இருக்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பந்தாக காட்டினார். நம்ம வந்து ஆளுமையான ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை டெல்லிக்கு போகிற சமயத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியான ஒரு பதிலடி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்ன அவர் டெல்லி போய் இறங்குறதுக்குள்ளேயே அவர் வந்து அந்த பேனர்லாம் மாற்றிட்டார். திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ட்டார், முற்போக்கெல்லாம் எடுத்துட்டார். சரி, பாஜக என்ன நினைக்குது அப்படிங்கிறத பாஜக கூட்டணி வேணாம்னு நினச்ச எடப்பாடி திரும்பவும் பாஜக கூட்டணியோடு இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் இந்த வழக்கு, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து நமக்கு உதவணும் அப்படின்னா பாஜகவோட மத்திய அரசோட நமக்கு ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் திரும்ப வந்துட்டார். ஒரே நாளில் 3 தடவை பேனரை மாற்றிட்டார். இது ரொம்ப குழப்பமாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சுது. இப்போ வந்து வேறு வழியே கிடையாது, பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு ஒத்து போகணுங்கிற எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாரு, அப்புறமா போய் ஓபிஎஸ்ஐ சந்திக்க போகிறாரு. ரெண்டு பேர்த்தையுமே இணைந்து செயல்பட்டு ரெட்டையில சின்னத்தில் போட்டி போடுங்க, ஒரு வேட்பாளர் அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது தென்னரசு எடப்பாடியோட வேட்பாளர் வந்து இன்றைக்கி வேட்பு மனு தாக்கல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.